रोमिकान इनक्रीडियंट इनके मैदा दा पड़े सो मैदा शुगर वैट सुगर नहीं जैगरी एड़कल करपटी एड़कल ब्रउन सुगर कोकोनट सुगर एं सुगरन सो ना इतक रीसन वो एल इनक्रीडियंट वैटाबो एंड प्राक्ट ब्रेट ना वैटावे अदक वैट सुगर अतर नहीं बटरो गीयो कोकोनट आयिलो एन आयिल यूस पड़ना ना वर्जिन आयिल ऑलिव आयिल ईस्ट इंस्टेंट ईस्ट सो इतमी टेक्स्चर इंस्टेंट ईस्ट ड्राइड ईस्ट कुछ ब्राउन कलर कड़ी मादी कोसा सो अच्छा अक्टिवेट पड़नों आक्टिवेट पड़ी काटपो ईस्ट अत नार्मल रेगुलर साल्ट हिमालयन पिंक साल्ट वेंडा पिंक साल्ट वंदु तन्नील करय माटिक्कुदु अब अंगंगे उप्पावे निक्कुदु सो अंद फ्लेवर इल्ल ब्रेड्ल सो रेगुलर टेबल साल्ट एडुत्तिरुक्केन नींगा आयोडाइज साल्टो एदुनालुम नींगा यूस पण्णिक्कलाम वाटर वंदु ओरु 2/3 कप एडुत्तिरुक्केन सो रेंडु कप मावुक्कु 2/3 कप वाटर तेवैना एक्स्ट्रा ऊत्तिक्कलाम பாத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி பிசைஞ்சிக்கலாம் ஒவ்வொரு மாவும் ஒரு ஒரு மாதிரி அப்சார்ப் பண்ணும் பால் கொஞ்சம் எடுத்துக்கேன் மேலே வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்காக அந்த மேலே அந்த ப்ரவுன் வரணும் இல்லையா அதுக்காக நீங்கள் பிரெட்டாக இருந்தாலும் சரி பன்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே இதே பேசிக் ரெசிபி தான் நான் இப்போ பண்ணுறது வந்து ரெகுலர் ஸ்வீட் பிரெட்டு நம்ம யூஸ்வலி கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த ஸ்வீட் பேக்கரிஸில் வாங்குகிற அந்த ஸ்வீட் பிரெட்டு இதே இப்போ வந்து இது நான் 3 tablespoons சுகர் எடுத்துருக்கேன் நீங்க வந்து சாண்ட்விச் பிரெட் பண்றீங்க அப்படினா 1 டேபிள் ஸ்பூன் பண்ணா போதும் sugar போட்டா போதும் மத்தது எதுமே அளவெல்லாம் மாத்தவேனா சோ இது வந்து ஈஸ்ட் 1 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கேன் சோ வந்து ஸ்கேலிங் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்து வைக்கிறது செகண்ட் ஒன் வந்து மிக்ஸிங் அண்ட் நீடிங் எல்லாம் போட்டு பிசைறது தேர்ட் ஒன் வந்து பல்க் ஃபெர்மெண்டேஷன் சொல்வாங்க இல்ல பிரைமரி ஃபெர்மெண்டேஷன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டபுளா ரைஸ் ஆகிறது சோ டபுளா ரைஸ் ஆனதுக்கு அப்புறமா நாம என்ன பண்ணுவோம் நாக் பண்ணுவோம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் நாக் பண்ணிட்டு திருப்பி ஷேக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து பிரிப்போம் இப்போ பன் செய்றோம் அப்படினா இந்த மாவுல வந்து எனக்கு 8 பன்ஸ் வேணும் இப்போ இந்த 2 கப்ஸ்ல வந்து பாவ் பன் சைஸ்க்கு போதும் அப்படினா 8 வரும் இல்ல நீங்க ஒரு ரெகுலர் கடையில வாங்குற பன் வேணும் அப்படினா 6 பன்ஸ் வரும் சோ அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் பண்ணிடுறோம் அடுத்து ஓகே 5th இது வந்து டிவைடிங் எல்லா மாவையும் பிரிச்சு எவ்வளவு எவ்வளவு வேணும்னு எடுத்து வைக்கிறோம் 6th வந்து ஷேப்பிங் பண்றது ரவுண்ட் இப்போ நீங்க பன் பண்றீங்கனா ரவுண்ட் பண்றது இப்போ ஹால பிரெட்லாம் இருக்கு அப்ப அதுக்கு ஷேப் பண்றதுக்கு நீல நீலமா இது பண்ணுவோம் சோ ஷேப்பிங் என்ன ஷேப் குடுக்குறோமோ சோ ஷேப்பிங் 6th one நெக்ஸ்ட் one வந்து பெஞ்சிங் இல்லனா செகண்டரி ஃபெர்மெண்டேஷன் திருப்பி இன்னொரு கா ரைஸ் பண்ண விடுவோம் 8th one வந்து sorry 7th one வந்து ஷேப் பண்ணிட்டு திருப்பி ரெஸ்ட் ஒரு எல்லா பீஸையும் ஷேப் பண்ணுவோம் இல்ல ரவுண்ட் பண்ணனும்னா எல்லாத்தையும் ஷேப் பண்ணி திருப்பி ரெஸ்ட் விடுறது 9th one திருப்பி செகண்டரி ஃபெர்மெண்டேஷன் அடுத்து வந்து 10 பேக்கிங் 11 வந்து திருப்பி கூலிங் என்ன சொல்ல பேக் பண்ணி எடுத்துட்டு நல்லா கூல் பண்ணனும் सपोज நீங்க பிரெட் எல்லாம் பேக் பண்ணீங்கனா சூடோட தட்டிடுங்க தட்டிட்டு நல்லா ஆறட்டும் நல்லா கூல் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்லைஸ் பண்றதெல்லாம் பண்ணனும் ஏனா கிரஸ்ட் வந்து நிறைய உதிரும் கிரம்ஸ் வந்து சூடோட கட் பண்ண வேணாம் நல்லா ஒரு 1 hour பிரெட் லோஃப்லாம் வந்து 1 hour 2 hours நல்லா விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஸ்டோர் பண்ணலாம் कट पड़ल अब एटा स्टोर पड़ी वी अब वीटल से ब्रेड टू डेस्ता शेल्फ लाइफ ऐसा नम्बर एं प्रिवेटिव सेकल टू डेस कटा तर्ड डे कटो सपोज नहीं कोल्ड क्लेमेटी मेबी 3 डेस् लास्ट पड़ला बट ना ब्रेटा अब बेकरी एव्वलोदा नम्बर वीटल ब्रेड से बेकरी वांगा सेव सब ब्रेड्स कटेपोद अब ड्रई आटे वो सो अंदमि ब्रेड्स यदना ड्रई आना वह सब केमिकल सेक्रा अंसर कॉसिंग केमिकल्स ना ब्रेटा ना बेकरियादा उम्मीद केमिकल्स पड़माटा रे ब्रेड कटेपोच अब अल ब्रेड सो दयसे वागो कटेपोर ब्रेडना ओके इट्स बेटर ऐना अवलोदा शेल्फ लाइफ देव केमिकल्स नम्बर सापा सो और 2/3 कप वाटर वो वार्म पड़ी एल को वेल जस्ट वार्म वाटर दाँ रोम सूडा एना अब ईस्ट वो से ना वो 1 टीस्पून ईस्ट रेसिपी अद ईस्ट को वह फीडुक सूमा पे कुछ सुगर सेक इंस्टेंट ईस्ट ना यूस पड़े सो इत
ஃப்ரீசர்லேருந்து எடுத்த ஈஸ்ட் தான். நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாலுமே இந்த மாதிரி இதே டெக்ஸ்டரில் தான் இருக்கும் ஃப்ரீசரில். இதை வந்து நான் கொஞ்சோண்டு வெது வெதுன்னு தண்ணி ஊற்றி, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் வார்ம் வாட்டர் ஊற்றி ஊற வைக்கிறேன். ஈஸ்ட் நல்ல ஈஸ்டாக இருந்துச்சுன்னா வேகமாக வந்து பபுள் வரும். இது இனிஷியல் ஸ்டேஜஸில் இது நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட மாவு வேஸ்ட் ஆகாது. சப்போஸ் உங்களோட ஈஸ்ட் பழசாக இருந்ததோ இல்லை டெட் ஈஸ்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் வராது. ஸோ இது வந்து நான் பல்காக வாங்கி, யூஸ்வலி பிரெட் பேக் பண்ணுறதுனால 1 kg அந்த மாதிரி வாங்கி ஃப்ரீசரில் போட்டுருவேன். நீங்கள் ஒரு 10 grams வாங்கினாலும் சரி, யூஸ் பண்ணது போக ரிமைனிங் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ஃப்ரீசரில் வைங்க. ஒன்றும் செய்யாது, ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரீசரில் வைங்க. 2-3 இயர்ஸ் ஆனாலும், இப்போ நான் 1 kg வாங்கினா 1 மாதத்துலலாம் காலியாகாது, எனக்கு 1.5 வருஷம் 2 வருஷம்னாலும் வரும். ஏன்னா நல்ல பிராண்ட் ஈஸ்ட்டு. இங்கே இந்தியன் பிராண்ட்ஸில் எனக்கு தெரிஞ்ச ஏஞ்சல் பிராண்டு பெஸ்ட்டு. அது வந்து யூஸ்வலி வாங்கி சின்ன சின்ன பேக்கெட் போட்டு ஸ்டோரில் விற்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டீங்கனாலும் ஏர் டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஸோ இதில் வந்து ஈஸ்டோட அப்படியே பபுள் ஆகணும். இப்போயே பபுள் ஆகுது, சின்ன சின்ன பபுள்ஸ் அங்கங்கே தெரியுது. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா அந்த பபுள் ஆகி வரணும். ஸோ ஈஸ்டோட ஃபீடு தான் நம்ம கொடுத்த அந்த சுகரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி போட்ட உடனே தான் அது ஆக்டிவேட் ஆகும். ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா ஏரில் உள்ள மாய்ச்சர்லேயே வந்து அது ஆக்டிவேட் ஆகி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முந்தைய அது செத்துரும். ஸோ ஈஸ்டோட ஃப்ரெண்டு வந்து சுகரு, அதோட சாப்பாடு அது. ஸோ ஈஸ்ட் எது கூட சேராது அப்படின்னா உப்பும் ஃபேட்டும், ஆயிலோ பட்டரோ எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக ஈஸ்ட் கூட கான்டாக்டில் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஸ்லோ ஆகும். ஸ்லோ ஆகும்போது என்ன ஆகும்னா நமக்கு வளர வேண்டிய பாக்டீரியா இந்த ஈஸ்ட் மட்டும்தான். அப்போது ஆப்வியஸ்லி நம்ம வச்சுருக்கிற மாவுலேயாகட்டும் இல்லை நம்ம வச்சுருக்கிற பாத்திரத்துலேயோ இல்லை பேட் பாக்டீரியா நிறையா இருக்கும். ஸோ அந்த பாக்டீரியா வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களோட பிரெட்டில் வந்து ஒரு புளிச்ச வாடை, அந்த தேவையில்லாத ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ பிரெட்டோட அந்த பிளசன்ட் ஃப்ளேவர் இல்லாமல் தேவையில்லாத ஃப்ளேவர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த 1 teaspoon ஈஸ்டையும் நான் கீழே போட்டுறேன். பேசிக் அடியில் பாத்திரத்தில் அடியில் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நான் மேலே 2 கப்ஸ் ஃப்ளாரே போட்டுறேன். ஸோ ஃப்ளார் இது மாவு என்ன தான் ஃபர்மெண்டேஷனை ஸ்லோ பண்ணுனாலும் சால்ட் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது பிரெட்டை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், சால்ட்டை அடியில் போட்டுறோம். இப்போ ஈஸ்ட் கூட டைரெக்டாக கான்டாக்டில் வராது. சார் நெக்ஸ்ட் வந்து சுகர் போடுறேன். என்னோடய ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, சின்ன சின்ன பபுள்ஸ் அந்த மேலே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா ரைஸ் ஆகி டபுள் ஆகி வரும். இது பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே நுர மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த டெக்ஸ்சர் தெரியுது இல்லையா, ஈஸ்ட் அப்படியே நுரைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு, ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு, நல்ல கண்டிஷன்ஸில் ஸ்டோர் ஆனதுனால இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபார்மெண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு 5-10 minutes வரைக்கும் கூட டைம் கொடுத்து பார்க்கலாம். சப்போஸ் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா உங்களோட ஈஸ்ட் வந்து எக்ஸ்பைர் ஆகிடுச்சோ இல்லை டெட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு வேறு யூஸ் பண்ணலாம். இது இந்த ஸ்டெப்பு பிகினர்ஸுக்கு வந்து கட்டாயம். எந்த ஈஸ்ட் நீங்கள் இந்த கடுகு மாதிரி உள்ள ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணாலும் சரி, இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த இனிஷியல் வந்து சுகரும் வார்ம் வாட்டரும் போட்டு மிக்ஸ் பண்ணுற ப்ராசஸை வந்து ஸ்கிப் பண்ண வேணாம். பண்ணீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களோட ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகலைன்னா நீங்கள் 10 நிமிஷம் மாவெல்லாம் பிசைஞ்சது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் இந்த ஈஸ்ட் சொல்யூஷன் வந்து நான் அப்படியே இதில் சேர்த்துறேன். ஸோ உங்களோட ஈஸ்ட் நல்ல கண்டிஷனாக இருக்குது, உங்களுக்கு கான்ஃபிடென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஈஸ்டாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாக மாவில் வந்து கிரானியூல்ஸாகவே சேர்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வார்ம் வாட்டரு 2/3 கப்பு சொல்லியிருக்கேன். 2 கப்புக்கு வந்து 2/3 கப்பு சொல்லியிருக்கேன். நீங்கள் மெஷர் பண்ணணும்னு கூட தேவையில்லை. மாவு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக பிசைஞ்சுக்கணும் அது மட்டும். ஸோ மாவு சேர்ந்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 3 tablespoons ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பட்டர் இருந்துச்சுன்னா ரூம் டெம்பரேச்சர் பட்டர் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வேண்டாம், கோகோனட் ஆயில் கூட நல்லா தான் இருக்குது. ஸோ இதை வந்து எக்ஸாக்ட்லி இனி இதுலேருந்து ஒரு 10 minutes ஆகும் பிசைஞ்சு முடிக்கிறதுக்கு. டெஸ்ட் பேர் விண்டோ பெயின் டெஸ்ட்னு சொல்லுவாங்க.
சப்போ ஒரு சின்ன ஒரு உருண்டை மாவு எடுத்துட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படினா ஒரு ஜன்னலுக்கு நேரா காட்டினா லைட் அந்த சைடு தெரியும் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகற அளவுக்கு தின்னா அந்த இது வந்து ஸ்ட்ரெச் ஆகணும் சப்போஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகல அப்படினா அது ஃபெர்மெண்டேஷன் processல வந்து கிராக் விழுந்துரும் இல்ல பேக் பண்ணும்போதோ கிராக் விழுந்து உங்க பன் வந்து பன்னோ பிரெட்டோ வந்து ரைஸ் ஆகாது ரைஸ் ஆச்சுனாதான் அந்த சாஃப்ட்னஸ் ஸ்பாஞ்சினஸ் எல்லாம் சோ அதுக்காக அந்த விண்டோ பேன் டெஸ்ட்ன்றது செக் பண்றது நீங்க உங்களுக்கு ஜன்னல்லாம் வேண்டாம் ஒரு லைட்டுக்கு நேரா பாத்தீங்க அப்படினா அது ட்ரான்ஸ்பரண்டா தெரியும் சோ இன்னும் அந்த அளவுக்கு வரல சோ ஒரு 75-80% வந்திருக்கு டபுள் ஃபெர்மெண்டேஷன் எதுனாலன்றது சொல்லிறேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் பல்க் ஃபெர்மெண்டேஷன் பண்ணிட்டு ஷேப் பண்ணிட்டு அப்புறமா செகண்ட் ரைஸ் வட்றோம் அது எதனால அப்படினா நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஈஸ்ட் வந்து புஷ் பண்ணி அந்த கார்பன் டை ஆக்சைடுலாம் புஷ் பண்ணி போயும்போது மேலே எல்லாம் பெரிய பெரிய பபுளா இருக்கும் அடியில வந்து பிரெட் டென்ஸா இருக்கும் சோ அதனால ஈவனா அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆகணும்ன்றதுக்காக இனிஷியலா ஒருக்கா வந்து நம்ம ஃபெர்மெண்டேஷன் விட்டுட்டு நாக் பண்ணிட்டு திருப்பி ஷேக் பண்ணும்போது ஈவனா இதாயிடுது சோ ஓவர் ஃபெர்மென்ட் ஆச்சு அப்படினாலும் உங்களுக்கு அடுத்து பேக் பண்ணும்போது திருப்பி அந்த அளவுக்கு இதாகாது சோ ரைஸ் ஆனது வந்து திருப்பி ஷ்ரிங்க் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு சோ ஆல்வோ எப்பயுமே சேஃப் வந்து 2 டைம்ஸ் ஃபெர்மென்ட் ஆகற அளவுக்கு மட்டும் வெச்சாலே போதும் மாவு தொட்டிட்டு இப்படி ஸ்ட்ரெச் பண்றேன் கைக்கு நடுவுல வச்சு ரொம்ப ஹார்டா புஷ் புல் பண்ணீங்க அப்படினா அது பிஞ்சு தான் போகும் சோ நிதானமா கையில வச்சு ஸ்ட்ரெச் பண்றேன் இப்படி ஸ்ட்ரெச் ஆகும்போது எனக்கு வந்து அந்த லைட் தெரியுது சோ உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கார்னர்ல இருந்து இந்த இப்போ ஃபிங்கர்ஸ் கிட்ட அது வந்து என்ன சொல்ல கிளியிறது வந்து ஃபிங்கர்ஸ் கிட்ட நம்ம பிரஷர் கொடுக்கிறதுனால இன்னும் ஆனா விண்டோ பெயிண்ட் டெஸ்ட் வந்து 95% கிட்ட தான் வந்திருக்கு சோ இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் பிசைஞ்சா தான் மாவு ரெடி ஆகும் சோ ஒரு 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 2 மினிட்ஸ் கொர்க்கா ஒரு 3 மினிட்ஸ் கொர்க்கா இந்த விண்டோ பெயிண்ட் டெஸ்ட் செக் பண்ணீங்கனா உங்களுக்கு தெரிஞ்சிரும் இன்னும் எவ்வளவு நேரம் பிசைஞ்சா அது ரெடி ஆகும்னு சோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும்போது கிளியாம இருக்கணும் தின்னாவும் ஸ்ட்ரெச் ஆகணும் சோ எங்கே கிளியல தெரியதா சோ விண்டோ பெயிண்ட் டெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சு சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து லைட்டா இப்போ மாவு அப்படியே ரெஸ்ட் பண்ண விடும்போது சம்மர்லனாலும் பாத்தீங்கன்னா மேல ஒரு ஸ்கின் ஃபார்ம் ஆயிடும் சோ அதை அவாய்ட் பண்றதுக்காக லேசா எண்ணெய் தடவிட்டு இதே பாத்திரத்துல வச்சாலும் போதும் சோ சோ இதுல வந்து ஒரு 1 டீஸ்பூன் போதும் நிறையலாம் வேணாம் 1 டீஸ்பூன் போதும் வச்சிட்டு கொஞ்சம் ஒரு பால் மாதிரி ஷேப் பண்ணிரணும் ஏனா இதுலயும் என்ன சொல்ல கிராக்ஸ் இருந்துச்சு அப்படினா புஷ் பண்ணி இத ரைஸ் ஆகாது சோ கொஞ்சம் ஒரு ஷேப் பண்ணிட்டு எங்கேயும் கிராக் இல்லாம ஒரு சின்ன ஒரு பெரிய உருண்டை மாதிரி ஷேப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வச்சிங்க அப்படினா நீட்டா டபுள் ஆயிடும் சோ இப்ப தெரியதா நீங்க நெட்ல காட்டுவாங்க இல்லையா சாஃப்ட் டோ எங்கயுமே அந்த தொட்டு பார்த்தா சாஃப்ட்டாவும் இருக்குது எங்கயும் கிராக்ஸ் இல்ல அந்த ஒரு ரஸ்டிக் ஃபீல்லா இல்லாம சோ இத வந்து நீங்க தட்டை போட்டு மூடி ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு டபுள் ஆக விடலாம் இல்ல லேட்டா பண்றீங்க அப்படினா ஃபிரிட்ஜ்ல வச்சு டபுள் ஆக விட்டுட்டு அதுக்கு அப்புறமாவும் எடுக்கலாம் ஒரு 6 to 8 hours வரைக்கும் கூட நீங்க ஃபிரிட்ஜ்ல வைக்கலாம் சோ ஒரு 1/2 டீஸ்பூன் தான் நான் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் அவ்வளவு போதும் ஜஸ்ட் வந்து அந்த டாப் வந்து ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக சோ இப்போ நீங்க பாக்குறதுக்காக ஜஸ்ட் ஒரு பிளேட் போட்டு மூடி இங்கே தான் வச்சிருக்கேன் நான் ஆல்ரெடி டபுள் ஆன மாவு வந்து ஃபிரிட்ஜ்ல வச்சிருக்கேன் அதையும் எடுத்து வந்துறேன் கையும் கழுவிட்டு வந்துறேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஓவர் ப்ரூஃப் தான் ஆயிருக்கு அதை விடையும் அந்த டப்பாவை தள்ளிட்டு வெளியே வந்துருச்சு கொஞ்சம் ஓவர் ப்ரூஃப் தான் ஆயிருக்கு இதுல கியர் இந்த மாவு தான் இப்போ கொஞ்சம் கூட கையில ஒட்டல ஏன்னா அந்த ரெஸ்ட் பண்ற டைம்லயும் திருப்பி அது வந்து மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ண தான் செய்யும் நீங்க பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டணும்ன்றதுனால இதுல ரெண்டு ஃபோல்டிங் பண்ணி காட்டுறேன் இப்போ சப்போஸ் ஒரு லோஃபுக்கு பிரெட் பண்றீங்க அப்படினா அதுக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணனும் ரெகுலர் பன் பண்றதா இருந்தா அது எப்படி ஃபோல்ட் பண்ணனும் ரெண்டு இதும் நான் பண்ணி காட்டுறேன் பட் ஆனா நீங்க வந்து ஒன்ஸ் டபுள் ஆயிடுச்சு அப்படின்னா மாவை திருப்பி போட்டு ரொம்ப நேரம் பிசையக்கூடாது பிசைஞ்சிங்க அப்படின்னா
இருக்கிற எல்லா இதுவும் போய் ஈஸ்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ செகண்ட் ப்ரூவிங் வந்து இன்னும் டைம் எடுக்கும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு புளிச்ச வாடையோ ஒரு ஃபவுல் ஸ்மெல்லோ வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இவ்வளோ பண்ணுறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஃபஸ்ட் ப்ரூவிங்லேயே போட்டணும். சிலர் வந்து உப்பு போட மறந்துட்டேன், சுகர் போட மறந்துட்டேன்னு சொல்லி டபுள் ஆனதுக்கப்புறமா திருப்பி வந்து அந்த இன்க்ரீடியன்ட் போட ட்ரை பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணாதீங்க. ஸோ இந்த பால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சும்மா ஒரு ரெகுலர் பன் பண்ணுறேன். மாவு வந்து இனி டபுளாக போகுது. அவனில் வச்சதுக்கப்புறமும் இன்னமும் பெருசாகும். ஸோ கையில் வச்சு இது வந்து ரொம்ப ஈஸியானது. ரொம்ப வந்து என்ன சொல்ல டெக்னிக் இன்வால்வ்லாம் கிடையாது. ஸோ இப்படி ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிராக்ஸ் இருக்குது. இந்த சைடு வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அப்போது கிராக்ஸ் இல்லாத சைடை வந்து கீழே வச்சுட்டு திருப்பி இப்படி அவுட் வெளியிலேருந்து உள்ள. அப்போ எல்லா கிராக்ஸும் அடியில் வந்துருச்சு. இந்த சைடு ஸ்மூத்தாகவே இருக்குது, சரியா? அப்புறம் இனி வந்து தரையில் வச்சு ரோல் பண்ணணும்னாலும் ரோல் பண்ணலாம். இது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்படி பண்ணுறேன். கையில் வச்சுட்டு இந்த கையை வந்து ஒரு கப் மாதிரி வச்சுட்டு இப்படி ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிராக்ஸ் எல்லாம் ஒரு புள்ளியில் வந்துடும். ஏன்னா கிராக் இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பண்ணு வந்து நல்லா ரேஸ் ஆகும், சரியா? அந்த கிராக் இல்லாமல் வர்றதுக்காக நம்ம இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ மேலே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. கீழேயும் ஒரே ஒரு கோடு மாதிரி தெரியும். ஒரு கோடோ இல்லை ரெண்டு கோடோ தெரியும். அதையும் திருப்பி பிஞ்ச் பண்ணி விட்ருங்க. திருப்பி இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கேயுமே கிராக் இருக்காது. இப்போ நான் செய்கிறேன், அவசரமாக செய்கிறேன், ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன கிராக் தானே இருக்குது, பரவாயில்ல, ஒரு போர்டு மாதிரி தானே தெரியுது, பரவாயில்ல, நான் நினச்சிட்டு விட்டுட்டேன் அப்படின்னா டபுள் ஆகும்போது அந்த கிராக் வந்து இன்னும் பெருசாகும். மற்ற பன்ஸ் எல்லாம் பெருசாகும், இது அதே சைஸ்லேயே உட்காந்துருக்கும். இது கொஞ்சம் டென்ஸாக இருக்கும், சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிராக் இல்லாமல் பண்ணுறது வந்து உங்களோட ஃபைனல் எண்ட் ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுன்னு உங்களோட பிரெட் டென் இந்த சைஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் ரெகுலர் பிரெட்டுக்கு ரோல் பண்ணி காட்டிட்டு நான் திருப்பியுமே இந்த மாதிரி பன் செஞ்சு தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஃப்ளாட்டன் பண்ணிடணும். சப்பாத்தி குழவி வச்சு பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் கை வச்சு பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இந்த பிரெட் என்னோட வித்துக்கு இது பார்த்துக்கணும். ஸோ இது ஆல்மோஸ்ட் இந்த பிரெட்டினோட அகலத்துக்கு இது பண்ணியாச்சு. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, கூட போயிடக்கூடாது. பிரெட்டினோட அகலத்துக்கு பண்ணிட்டு இப்போ ரோல் பண்ணணும். ஒவ்வொரு தடவை ரோல் பண்ணும்போது இது மாதிரி பிஞ்ச் பண்ணி விடணும். ஏன் அப்படின்னா பெருசாகும் போது சில நேரம் கரெக்டாக பிஞ்ச் பண்ணலைன்னா ஓட்டை மாதிரி தெரியும் பிரெட்டில். ஒரு இடத்துல கடையில் வாங்கின லோஃப்லேயே சில நேரம் பார்த்துருப்பீங்க, ஒரு இடத்துல சின்ன ஓட்டை இருக்கும், ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருக்கும். அது எதனாலனா இந்த மாதிரி ஷேப் பண்ணும்போது கரெக்டாக ஷேப் பண்ணாததுனால. ஸோ அடுத்த ரோல் பண்ணிட்டு திருப்பி அந்த ஒரு கிராக் இருக்கிறதோ இல்லை இந்த மாதிரி சீம் வர்ற சைடோ எப்பயுமே வந்து பிரெட்டின்ல போடும்போது தலைகில இருக்கணும். கிராக் வந்து அடியில் வந்து பெருசாகாது. ஈஸ்ட் எப்பயுமே மேலே கூடி தான் புஷ் பண்ணிட்டு வரும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து பிரெட்ல எங்கேயுமே கிராக் இல்லாமல் கிடைச்சிரும். ஸோ இதை இப்படியே தூக்கி பிரெட்டின்ல வந்து எண்ணெயோ பட்டரோ தடவிட்டு மாவு தூவிட்டு நீங்கள் அதுக்குள்ள வச்சு செகண்ட் ரைஸ் விடலாம். இது வந்து ரெகுலர் பன்ஸ், நீங்கள் பர்கர் பன்ஸோ இல்லை நார்மலி ஸ்வீட் பன்ஸோ எதுனாலும் இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒரு ட்ரேயில் வச்சு பட்டர் பேப்பர் போடணுன்னா போடலாம். எனக்கு பர்சனலி பட்டர் பேப்பர் வந்து அந்தளவுக்கு திருப்தி இல்லை. பட்டர் பேப்பரில் போடும்போது என்ன ஆகுது, சம்டைம்ஸ் வந்து ஒட்டிக்குது. ஸோ எனக்கு அந்த ஒட்டுறது பிடிக்கலை பேப்பர்லேருந்து எடுக்க சண்டை போடுறதுக்கு. இது வந்து உங்களுக்கு நல்ல ஈஸியாகவே வந்துடுது. அதனால நான் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு மேலே வந்து நல்ல மைதா டஸ்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் பண்ண யூஸ் பண்ணுறேன்.
சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மாவையும் ஈக்குவல் சைஸ் இருக்கான்னு வெயிட் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வெயிட் பார்த்தும் பண்ணலாம், இல்லை கண்ணளவே பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணளவு பார்த்து வைக்கலாம். பட் ஒரு இது ரொம்ப சின்னதாகவும் ஒரு இது ரொம்ப பெருசாகவும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்கிங் டைமில் வந்து அந்த ரொம்ப சின்னதாக இருந்தது கொஞ்சம் ரஸ்க் மாதிரி வந்துடும். ரொம்ப பெருசாக இருந்தது வந்து உங்களுக்கு வேறு டெக்ஸ்சர் வந்துடும். சில நேரம் வேகாமலும் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக எல்லாமே ஈக்குவல் சைஸஸ் வச்சுக்கோங்க. ஸோ இது ரெகுலர் பன் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கிறேன். இதே பாவ் பன் பண்ணுறீங்க அப்படின்னா பாவ் பண்ணு அந்த வடா பாவுக்குள்ள பண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் பண்ணை பக்கத்தில் பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா அது வந்து சைடில் எலாங்கேட் ஆகாமல் மேலே கூடி ரேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நல்ல டாலான பன்ஸ் கிடைக்கும். இப்போ ஸோ இது வந்து எல்லாமே ஒரே சைஸில் தான் வச்சேன். ஃபஸ்ட்டு வச்ச ரோல் பண்ண இது வந்து கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. செகண்ட் ரைஸ் வந்து யூஸ்வலி 15 to 20 minutes நடந்துடும். ஏன்னா ஆல்ரெடி ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு துணி ஏதாவது போட்டு கவர் பண்ணி வைங்க. ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா திருப்பி ஸ்கின் ஃபார்ம் ஆகும். டபுள் ஆனதுக்கப்புறமா ஒரு ப்ரஷ் வச்சு பால் தடவிட்டு அப்புறம் பேக் பண்ண வைக்கலாம். யூஸ்வலி இந்த பன்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கலர் வரும்போது மேலே வந்து அந்த ப்ரௌனிங் வந்துருச்சு அப்படின்னா ஈவனாக ப்ரௌனிங் ஆயிடுச்சு அப்படின்னா கட்டாயம் பேக் ஆகிருக்கும். ப்ரெட்டும் அதே மாதிரி தான். 180 போதும். இந்த என்ன சொல்ல சின்ன சின்ன ப்ரெட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறீங்க, குட்டி குட்டி பன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 180 போதும். இல்லை ரொம்ப உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது வெந்துருச்சு ஆனால் இதாகுதான்னு சந்தேகமாக இருந்துச்சுன்னா இப்போ இது இன்னொரு பேட்சு எடுத்து இப்படி தட்டினீங்க அப்படின்னா உள்ள ஹாலோவாக சவுண்டு கேட்கும். ஒரு எம்டி இதை தட்டுற மாதிரி அந்த ஹாலோ சவுண்டு கேட்கும். மேலே வந்து ஈவனாக ப்ரௌனிங் ஆயிருக்கும். அதே மாதிரி கேக்லாம் வந்து பேக் பண்ணிட்டு வெளியே எடுத்தோடனே கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகி சைட்லலாம் விட்டு வரும் இல்லையா. ப்ரெட்டுமே பேக் ஆகிடுச்சு அப்படின்னா பாத்திரத்தை விட்டு கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகி சைட்ஸ்லேருந்து லூஸ் ஆகி தானாக வரும். ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு கத்தியோ ஏதாவது வச்சு லைட்டாக லூசன் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது சம்டைம்ஸ் ஒட்டியிருக்கும், மேக்ஸிமம் ஒட்டாது. சைட்ஸை லூசன் பண்ணிட்டு சூடாக தான் இருக்குது. இப்போ ஜஸ்ட் நவு தான் வெளியே எடுத்திருக்கு அவன்லேருந்து. சூடாக இருக்கும்போதே இன்வெர்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி மாய்ஸ்சர் அடியில் விட்டு சொத சொதன் ஆகிடும். இப்போ ஷெல்ஃப் லைஃப் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த ஈரத்துக்கும் பிரெட் திருப்பி பிசு பிசுன்னு ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பால் நம்ம மேலே தான் ப்ரஷ் பண்ணியிருக்கோம் பிரெட் லோஃப் டென் எடுத்தீங்கன்னா. அதனால உங்களுக்கு வந்து டாப் போர்ஷன் மட்டும்தான் ப்ரௌன் ஆயிருக்கும். சைடில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இனி வந்து பிரெட்டை வந்து நல்லா ஒரு 1 hour to 2 hours தாராளமாக ப்ரெட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்லைஸ் பண்ணணும். இது வந்து என்னோடய பிரெட் நைஃபு, செரேட்டட் நைஃபு. ஸோ ரெகுலர் நைஃப் இருக்குது. இது வந்து எட்ஜஸ் எதுவும் இருக்காது, இப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். எவ்வளோ ஷார்ப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி நைஃபை விட இந்த நைஃபு பெட்டர். பிரெட்ஸை வந்து கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி இந்த மோஷனில் தான் என்ன செட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு க்ரம்ஸ் நிறையா விழுகாது. இப்படி ஒரே ப்ரெஸ்ஸாக பண்ணீங்க அப்படின்னா ப்ரெஷர் கொடுக்கும்போது ப்ரெட்டும் என்ன சொல்ல கம்ப்ரெஸ் ஆகிடும், ஷ்ரிங்க் ஆகிடும். நீங்கள் வந்து யூஸ்வலி ப்ரெட்டோ பண்ணோ தலைகில போட்டுட்டு நீங்கள் இந்த கிறிஸ் கிராஸ் மோஷனில் வந்து கட் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கட்டாயம் அந்த இப்போ சொன்ன பாயிண்டர்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கடையில் வாங்குற ப்ரெட்டை விட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 100 times பெட்டராக இருக்கும். நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு அந்த இது தெரியும். ஸோ அவன் இல்லைனாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். கலர் மட்டும் வராது, மேலே வந்து உங்களுக்கு ப்ரௌனிங் இருக்காது. திருப்பி பண்ணை வந்து நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது அந்த ப்ரௌனிங் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. கட்டாயமாக இந்த ப்ரெட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.